கோவை மாநகராட்சி மேற்கு மண்டலம் 11வது வார்டில் பாரதிய மஸ்தூர் தூய்மை பணியாளர்கள் பிரிவு சங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் தூய்மை பணியாளர் பிரிவின் சார்பாக கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக மேற்கு மண்டலம் 11வது வார்டு பகுதியில் பாரதிய மஸ்தூர் தூய்மை பணியாளர்கள் பிரிவு சங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. பிஎம்எஸ் வினோத் தலைமையில் நடைபெற்ற இதில் சங்க நிர்வாகிகள் பிரபு, முருகேசன், ரவிக்குமார், சக்கரவாணி, ராதாமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக பிஎம்எஸ் செல்வராஜ், ராஜேஷ்குமார், சரவணன், ராஜேந்திரன், சதீஷ்குமார் மற்றும் கொங்குநாடு அருந்ததிய முன்னேற்ற தலைவர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் சங்க உறுப்பினர்களையே பேசிய வினோத், வார்டு ஒப்பந்த தூய்மை பணியாளர் வார விடுமுறை மற்றும் பிஎஃப் பணம் ஊதிய உயர்வை பற்றிய கோரிக்கைகளை அண்மையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்களின் குறைதீர்க்கும் கூட்டத்தில் தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் அவர்களிடம் நேரடியாக தெரிவித்துள்ளதாகவும், இந்த கோரிக்கை கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர ஆணையாளர் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் பிஎம்எஸ் வினோத் தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. கோவை மாநகராட்சி 11வது வாரில் பிஎம்எஸ்இன் தொழிற்சங்கத்தின் தூய்மை பணியாளர் பிரிவு பெயர் பலகை திறப்பு விழா 29/9/2021 காலை 11 மணி அளவில் 11வது வார்டு அலுவலகம் முன்பு நடந்தது. பெயர் பலகையை திரு முருகேசன், பரமசிவன், சக்கரபாணி ஆகியோர் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடு பிஎம்எஸ் தூய்மை பணியாளர் பிரிவு மாவட்ட குழு உறுப்பினர் வினோத் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். சிறப்பு அழைப்பாளராக கொங்குநாடு அருந்ததிய முன்னேற்ற பேரவைத் தலைவர் பா இளங்கோவன் கலந்து கொண்டு தற்காலிக தொழிலாளிகளின் கோரிக்கையான வார விடுமுறையுடன் சம்பளம் வழங்கவும், தேசிய தூய்மை பணியாளர் கமிஷன் தலைவர் மாண்புகம் வெங்கடேசன் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவு மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் உடனே செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பேசி